டீ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு பேரிச்சம்பழத்தை பற்றி சொல்ல போகிறேன். பேரிச்சம்பழம் வந்து எல்லாருக்கும் தெரியும், பேரிச்சம்பழம் காலங்காலமாக இருக்கிறது தான். நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொருளுமே திடீர்னு நேற்று இன்ட்ரொடியூஸ் ஆன பொருளெல்லாம் கிடையாது, காலங்காலமாக பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழத்துக்கு வந்து நிறைய வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய மவுசு. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரிச்சம்பழத்துக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய்கள் எங்கேருந்து வருதுன்னெல்லாம் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. நோயெல்லாம் வரும் போகும், திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும், திடீர்னு குளிர் ஜுரம் வருது, திடீர்னு முட்டி வலி வருது, திடீர்னு கால் வலி வருது. இதெல்லாம் எங்க நான் வரப்போகிறேங்க, இந்த மாதிரி நான் காய்ச்சல் அப்படின்னு ஹலோன்னு ஃபோன் பண்ணிட்டா வருது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திடீர்னு வரும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறத. ஒரு அஞ்சு பேர் இருக்க ஒரு அறையில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் தும்பினா கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டாவது ஒரு ஆளை வச்சுக்குவார், அவருக்கு வந்துடும் கோல்டு. ஒருத்தர் அவர் தும்பி கொஞ்ச நேரம் ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாயந்தரம் இவர் தும்புவார் மூணாவது ஆள். இதெல்லாம் நாலு பேர் தும்புவாங்க, அஞ்சாவது ஆளுக்கு தும்பலே வராது. இப்போ சாமர் பேர் அவர் என்னடா இது, நம்மளாம் இவ்வளோ சீக்கிரம் கோல்டு அட்டாக் ஆகிடுச்சு, இவர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு கல் மாதிரி, என்ன சாப்பிட்றான் இந்த ஆள் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியுடைய பர்சன்டேஜ் அவர் உடம்புல அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகம் தரக்கூடியது தான் இந்த பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா பிரசவம் கூட இலகுவாகுமா. பிரசவம் வந்து சாதாரணமாகவே 10 மாதம் வந்து சுமக்கணும், கஷ்டப்படணும், அந்த வலியை அனுபவிக்கணும், அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த பிரசவத்தை கூட இலகுவாக, அதாவது இப்போல்லாம் என்ன உடனே போகிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க குழந்தை பிறந்துடுதுன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. சாதாரணமாக இயற்கையாக குழந்தை பிறப்பது வந்து அதிகமாக வந்து இயற்கையாகவே பிறக்கணும், சாதாரணமாக வலி எடுத்தாலே குழந்தை பிறக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், பிரசவ வலி எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சாதாரணமாக குழந்தை பிறப்பது இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இலகுவாகுமா. இதில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது. பெண்களுக்கு வந்து அதிகமாக இரும்பு சத்து எப்போவுமே தேவை, ஏன்னா மாதவிலக்காகும் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து, அதனால் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த உடம்பானது வீக் ஆகிறதுக்கு அந்த இரும்பு சத்து வந்து அதை ஈக்குவல் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த பேரிச்சம்பழம் மிக மிக உதவு தான். அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோயை கூட விரட்டக்கூடிய பவர் உள்ள தான் இந்த பேரிச்சம்பழம். அதே போல் இதை வந்து நீங்கள் தேனில் போட்டு ஊற வச்சு, தேனில் ஊற வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். தேனில் இந்த பழங்க தான் இப்போவே ஆனால் நிறைய வருது, டேட்ஸ்னு சொல்லி அதில் வந்து அனி டேட்ஸ்ன்னு எல்லாம் இருக்குது. அது வந்து வளரும் குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமாக எலும்புகளுக்கு நல்லது. நீங்கள் சாதாரண நாளில் வேலை செய்கிறத விட வெயில் நேரத்தில் போய் அலைஞ்சு வேலை செய்தால் சீக்கிரமாக களைப்பு நம்மளை ஆட்கொண்டு விடும். அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்க இந்த பேரிச்சம்பழத்தை தான் அதிகமாக உட்கொள்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ட்ரென்த்து, இந்த பேரிச்சம்பழம் வந்து இலகுவாக உங்களுக்கு ஜீர்ணமாகும். நைட் டைமில் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு இந்த ஈவினிங் டைமில் தேனோடு இருக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்தீங்கன்னா, ஓடி விளையாடுற குழந்தைங்க இல்லைங்களா, படியேறும், ஓடி வரும், ஸ்கூலில் விளையாடும், சைக்கிள் ஓட்டும், இது மாதிரி இருக்கும்போது வளர்கிற குழந்தைகளுக்கு மிக முக்கியம். நீங்கள் வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு பேரிச்சம்பழம் தொடர்ந்து கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வயதானவர்களுக்கு சாப்பிட்லாம். அது சுகர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு தான் சாப்பிட்ணும், அது என்னென்னு சாப்பிடணுமா அப்படின்னு சாப்பிடக்கூடாதான்றதை கேட்கணும். பட் வந்து என்னென்னா, வயதானவர்களுக்கும் அவங்க நிறைய சாப்பிட முடியாது, வயிறு நிறைய சோறு குழம்பு அது இது டிஃபன் எல்லாம் சாப்பிட்றத விட இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே அந்த வலுவு கிடைக்குமா. அதே சமயம் வந்து உங்களுக்கு அயன் சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, இவ்வளோ இருக்குது. பேரிச்சம்பழம் வந்து பசி கூட நல்லா அடங்கும். ஒரு மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டிங்கன்னா திம்மன்னு இருக்கும். கொஞ்சம் மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் பேரிச்சம்பழம் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாத நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அதனால் வந்து நீங்கள் மறக்காதீங்க, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க, தேனில் போட்டு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம், வலுவாக தான் இருக்கோம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் அயன் சத்து தேவை, நீங்களும் சாப்பிடுங்க. என்ன நாளைக்கே வேற ஒரு பொருளோட சந்திப்போமா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939982778.